யோகா செய்வது மனதிற்கும் உடலுக்கும் நல்லது என்பது நமக்கு தெரியும் ஆனால் மரபணுவையை மாற்றும் அளவிற்கு நல்லது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் யோகா செய்வது மனதுக்கு நல்லது உடல் நலனுக்கு உகந்தது என்றெல்லாம் பல்வேறு ஆய்வுகள் நிரூபித்து வருகிறது சமீபத்தில் வெளியான ஆய்வு ஒன்று இன்னும் ஒருபடி மேலே சென்று ஆச்சரியகரமான செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறது யோகா செய்வதன் மூலம் மரபணுக்கள் அளவிலேயே மாற்றங்கள் ஏற்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறது யோகா தியானம் போன்ற வாழ்வியல் நடைமுறைகள் மரபணுக்களில் எப்படி வினையாற்றுகின்றன என்பதை பத்து காலமாக ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள் உடல்நல குறைபாடு மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய டிஎன்ஏ மூலக்கூறுகளையே தலைகீழாக மாற்றக்கூடிய அளவிற்கு இவற்றிற்கு சக்தி உண்டு என்பதைத்தான் ஆராய்ச்சியாளர்கள் இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள் இறுக்கமான சூழலில் ஒருவர் இருக்கும்போது சிம்பத்திக் நெர்வஸ் சிஸ்டம் தூண்டப்படுகிறது இதனால் அணுக்கரு காரணியான ஹப்பா பி அதாவது நியூக்ளியர் ஃபேக்டர் என அழைக்கப்படும் மூலக்கூறு உற்பத்தி அதிகரிக்கிறது நம் மரபணுக்கள் எவ்வாறு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மூலக்கூறே பொறுப்பாகிறது இந்த என்எஃப் கேபி அலட்சி நோயை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் நோய்க்கு காரணமான சைட்டோகின்கள் என்னும் புரதங்களை உருவாக்கி வெளியிடுகின்றன இதனால் புற்றுநோயிலிருந்து மனநல பிரச்சினை வரும் பிரச்சனைகள் வரை அனைத்து விதமான நோய்களும் வரக்கூடிய ஆபத்தான நிலையில் நாம் இருக்கிறோம் மனித இனத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த எஸ்என்எஸ் நரம்பு மண்டலம் மனிதனுக்கு ஒரு வகையில் நன்மையையே செய்தது சண்டையீடு அல்லது தப்பியோடு என்று எச்சரிக்கை செய்து காப்பாற்றி வந்திருக்கிறது ஆனால் இன்றைய பதற்றமான சூழலில் எஸ்என்எஸ் மண்டலம் அடிக்கடி பதற்றத்திற்கு உள்ளாகி மரபணு மூலக்கூறுகளையே மாற்றிவிடுகிறது இதனால்தான் சைட்டோக்கின்கள் புரத உற்பத்தி அதிகரிக்கிறது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்ளும்போது இந்த சைட்டோக்கின் புரத உற்பத்தி குறைகிறது என்பதையே ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளார்கள் த ஜேனல் ஆஃப் ஃப்ரண்டியர்ஸ் இன் இம்யூனாலஜி இதழில் இந்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் பொருத்தமான ஆய்வுதான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க